மகாபாரதம் இந்தியாவோட இதிகாசங்கள்ல ஒண்ணு. மகாபாரதம் நடந்ததுக்கு பல சான்றுகள் பல இடங்கள்ல சொல்லப்பட்டாலும் மகாபாரதம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற கான்ட்ரவர்சி ரொம்ப வருஷமா இருந்துட்டேதான் இருக்கு. அது உண்மையானா அதுல இருந்து பிழைத்த 12 பேரை பத்தி தான் இப்ப நாம பாக்க போறோம். குருக்ஷேத்திர போர். இந்த குருக்ஷேத்திர போர்ல கலந்துகிட்ட எல்லாருமே உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம பொதுவா வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த குருக்ஷேத்திர போருக்கு அப்புறம் 12 வாரியர்ஸ் உயிரோட இருந்தாங்க ரெண்டு பக்கத்திலையும், அதுவும் 18 நாட்கள். அவங்க யார் யார் அப்படிங்கறது தான் இப்ப நாம பாக்க போறோம். முதல்ல விருஷகேது. கர்ணனோட மகனான விருஷகேது கௌரவர்களுக்காக சண்டையிட்டாரு. ஆனா கடைசியா அர்ஜுனரால தத்தெடுக்கப்பட்ட இவரு கடவுள் கிருஷ்ணரோட ரொம்ப நெருங்கிய நண்பனாவும் மாறினாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனனோட மகனே இவர கொன்னுட்டாரு. அடுத்தது சத்யகி. ரொம்ப பவர்ஃபுல்லான வாரியரா இருந்தவர். யாதவாக்களோட விருஷ்ணி அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவர். இவருக்கு 10 மகன்கள் இருந்தாங்க. எல்லாருமே இந்த போர்ல கொல்லப்பட்டாங்க. இவரு பாண்டவர்களோட முக்கியமான ஒரு வாரியரா இருந்தார். அடுத்தது கிருப்பாச்சாரியா. இவரு பாண்டவர்களோட டீச்சரா இருந்தவர். துரோணாச்சாரியாருக்கு முன்னாடியே பாண்டவர்களுக்கு எல்லா விதைகளையும் கத்து கொடுத்தவர். இவருதான் போர்ல எல்லாரையும் எப்படி கையாள்வது, எல்லா ஆயுதங்களையும் எப்படி கையாள்வது அப்படிங்கிற நுட்பம் தெரிஞ்சவர். இவர் கௌரவர்களுக்காக சண்டையிட்டாரு. அடுத்தது கிருத்தவர்மா. கௌரவர்களுக்காக சண்டையிட்ட இவரு கடவுள் கிருஷ்ணரோட கண்டெம்பரரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது யுயுத்சு. யுயுத்சு திருத்ராஷ்டிராவோட மகன், கௌரவர்களோட சகோதரன். இந்திரபிரஸ்திராவோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே இவர் தான் பாத்துக்கிட்டாரு. யுயுத்சு திருத்ராஷ்டிரருக்கும் காந்தாரியோட வேலை பெண் ஒருத்தவங்களுக்கும் பிறந்த மகன். அடுத்தது அஸ்வத்தமா. சிவனோட ஒரு அவதாரமா கருதப்பட்ட அஸ்வத்தமா கௌரவர்களுக்காக போரிட்டாரு. இவரு பாண்டவர்களோட 5 மகன்களையும் கொன்றாரு. பாண்டவர்களோட மகன்களை கொன்றதுக்காக கடவுள் கிருஷ்ணர் இவருக்கு கடைசி வரைக்கும் நெற்றில இருக்கிற காயம் ஆறவே ஆறாது அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அடுத்தது லார்ட் கிருஷ்ணா. கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு சாரதியா செயல்பட்டாரு, பாண்டவர்கள் பக்கம் இருந்தாரு. அடுத்தது பாண்டவர்கள். 5 பஞ்ச பாண்டவர்களும் கடைசியா உயிர் பழைச்சாங்க. இதுல முதல் சகோதரரான யுதிஷ்டர் ஹஸ்தினாபுரத்தோட மன்னரா கருதப்பட்டாரு.